இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மொத்தம் மூணு ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும், மூணாவதாக நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்டெப் ஒன், உங்கள் யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுளில் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேஷன் டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இந்த ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து கவினும், செகண்ட் நேம் வந்து டெக் இன்ஃபோன்னு டைப் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து உங்களுடைய யூடியூப் சேனலோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் பேர்லேயே உங்களுடைய இமெயில் ஐடியும் இருக்கட்டும். இப்போ நான் வந்து கவி டெக் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 16 கேரக்டர் வரைக்கும் என்ட்ரி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸாக கொடுத்துக்குங்க, ஈஸியாகலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய சேனலையும் சேர்த்து ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. நான் டைப் பண்ண யூசர் நேம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வேறு யூசர் நேம் நான் டைப் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டெக் இன்ஃபோ கவி அப்படின்னு டைப் பண்ணிட்டு போகிறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோனை வந்து ஃபோன் நம்பரை கொடுங்க. உங்கள் யூடியூப் சேனல் வெரிஃபிகேஷனுக்கும் அந்த ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து கூகுள் வெரிஃபிகேஷன் கோடை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபைன்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ் ஐ ஆம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே இருக்கும். அக்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும் ஜிமெயிலிருந்து. அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அக்கௌண்ட் ஸ்டோரேஜு, இவர் அக்கௌண்ட்டு வந்து சேஃப்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்கிற அந்த ஐக்கான்ஸ்லாம் இருக்கும். டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம யூடியூப்க்கு வந்துட்டோம். யூடியூப்பில் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் சேனல்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும், அதை கெட் ஸ்டார்டட்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் நேம், அண்டு பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் கஸ்டம் நேம் அப்படின்னு காமிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் நேம் கொடுத்துருக்கேன். நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த நேமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சேனல் நேமுக்கு. நம்ம சேனலோட கிரியேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலில் என்ன சொல்ல வரீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்ற டீட்டெயிலாம் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தா உங்கள் வெப்சைட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தாலும் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்மளுடைய
யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே யூடியூப் வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கிளாசிக் ஸ்டுடியோன்னு இருந்தது, இப்போ கொஞ்சம் 2020 அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டேஷ்போர்டு, வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, கமெண்ட்ஸு, சப்டைட்டில்ஸு கொடுத்துருப்பாங்க. இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அப்லோடு, உங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் லிஸ்ட்டு காமிக்கும். உங்கள் யூடியூப் சேனல் வந்து மெனடைட்டேஷன் ஆகணும்னா உங்கள் யூடியூப் சேனலில் குறைஞ்சது 1000 மெம்பர்ஸாக சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். உங்கள் வீடியோஸ் வந்து 4 நிமிஷம் பார்த்துருக்கணும், அப்போ தான் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.